Hi friends, welcome back to my channel Alien Vlogs. இன்னைக்கு நம்ம சம்மந்தி பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வீட்டில் வச்சு எடுக்கக்கூடிய லாஸ்ட் வீடியோ இதுதான். ஏன்னா நான் இங்கே ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இப்போ சென்னை மூவ் பண்ண போறேன். அங்கே போய் எனக்கு அந்த ஊர் பழகணும், அப்புறம் அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் எனக்கு பழகணும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த சம்மந்தி பொடி வந்து ரெடி பண்ணி கொண்டு போகிறேன். இது வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சூப்பர் நல்ல ஒரு காம்பினேஷன். இது அவசர நேரத்தில் இட்லி தோசை கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி கூட நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த காம்பினேஷன் நல்லாவே பிடிச்சிருந்து. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியூரில் படிக்கிற பிள்ளைங்க, வெளிநாடுகளுக்கு போகிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கொடுத்து விட்டிங்கன்னா சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபுட்டு பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு ரெசிபி இது. தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். இப்படி ஒரு வீடியோ எடுக்கணும்னு நான் எதுவுமே நான் பிளான் பண்ணி இது பண்ணலை. நான் சென்னை கொண்டு போகிறதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் பஸ்ஸு, இப்போ ஒரு மத்தியானம், அம்மா தான் திடீர்னு வந்து சரி இப்படி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா எனக்கு என்னோடய அறிவில் எனக்கு வந்து ஒரு 30+ இயர்ஸ் ஆகுது. இத்தனை வருஷத்தில் என் அம்மா இந்த ரெசிபி எனக்கு பண்ணி கொடுத்ததே கிடையாது. நாங்களும் வீட்டில் எதுவும் இதை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் திடீர்னு இப்படி ஒன்று இருக்குது, நீ வந்து பண்ணி கொண்டு போ, அங்கே போய் உனக்கு ஃபுட்டு ரெடி ஆகிற வரைக்கும் இதை வந்து வச்சு நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அது ஓகேன்னு பட்டுச்சு. வேணா வந்து வீடியோ எடுன்னு சொன்னாங்க. சரி நம்ம ஏதோ அவசரத்தில் சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், நல்லா வந்துன்னா அந்த வீடியோ வந்து போடலாம், இல்லைனா வேண்டாம் அப்படி டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்தேன். எனக்கு ஓரளவு ஏதோ நல்லா வந்த மாதிரி தெரிஞ்சு அதனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்றா சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. அவசரத்தில் பண்ணனால எல்லாம் பெரிய பெரிய துண்டுகளாக கிடக்கு. அதனால் இதை வந்து மிக்சி ஜாரில் ஒரு 2-3 தடவையாக போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து வறுக்கும் போது நல்ல ஈவனாக எல்லாமே ப்ராப்பராக வறுந்து வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற தேங்காயை வந்து அதில் போட்டு கொடுங்க. ஸ்டவ்வில் ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு இதை பண்ணுங்கள். ஏன்னா தீ அதிகமாக இருந்ததுன்னா தேங்காயோட கலர் சீக்கிரமாக மாறும், ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட் வராது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இதை பண்ணணும். அப்போ நல்லா லோவில் ஃப்ளேமை வச்சு கை எடுக்காமல் ஒரு எப்படி ஒரு 20-30 நிமிஷத்துக்கிட்ட ஆகும், கை எடுக்காமல் நல்ல தேங்காயை வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்குது, அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயை வந்து ஃபைனலாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ தேங்காய் வந்து ஓரளவு லைட்டாக அது ட்ரை ஆகி வரும்போது ஒரு 5-10 நிமிஷம் ஆகும்போது தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. நான் எப்படி ஒரு 5-6 கொத்து கறிவேப்பிலை வந்து இதில் போட்டிருக்கேன். தேங்காய் அடி பிடிக்கிற அந்த ஸ்டேஜ் மாதிரி ஓரளவு ட்ரை ஆகி வரும்போது ஒரு சின்ன ட்ரிக்கு நம்ம பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சின்ன இஞ்சி ஒன்று, அப்புறம் ஒரு 2 சின்ன வெங்காயம், இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இந்த தேங்காய் கூடையே போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இது எதுக்குன்னா ஃபைனலாக இந்த தேங்காய் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும்போது சில தேங்காயில் வந்து ரொம்ப எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும்போது அதுலேருந்து எண்ணெய் இழகி அந்த சம்மந்தி பொடி எல்லாமே சேர்ந்து கிளாட் ஆகி இந்த உருண்டை உருண்டை மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ அப்படி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அது ட்ரையாக இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம். சிலர் வந்து ஃபைனலாக அரைக்கும்போது சேர்ப்பாங்க, ஆனால் நம்ம அப்படி சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து வறுக்கும் போதே அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட கடலைப்பருப்பு வந்து சேர்க்கணும். ஒரு நம்ம இஷ்டம்தான். நான் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஆனால் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கெல்லாம் சேர்க்க வேண்டாம், அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருந்தேன். அதையும் இந்த தேங்காய் கூடவே போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளியும் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து அதை வந்து தேங்காய் கூடையே போட்டுக்கோங்க. பெருசாக அப்படியே உருட்டி போடாதீங்க, அதை வந்து உதிரியாக பிரித்து தேங்காய் கூட போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. புளியோட அளவு நம்ம எடுக்கிற தேங்காயோட அளவு பொறுத்தது. நான் ஒரு மீடியம் சைஸு தேங்காய்ங்கிறதுனால ஒரு சின்ன லெமன் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி புளியோட புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. ஒரு 25 நிமிஷம் இருக்கும், இப்போ தான் தேங்காயோட கலர் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு. இனி ரொம்ப ஃபைனாக இருக்கிற தேங்காயெல்லாம் வந்து அடியில் கண்டிப்பாக கருக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்காமல் நல்லா ஃபாஸ்ட்டாகவே அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவு தேங்காய் நல்லா ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போதே இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொடிகள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரம் உள்ள மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகு சேர்க்குறேன். மிளகுத்தூளோட அளவுங்கிறது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 1 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன்.
இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கையெடுக்காமல் பொறுமையாக கிளறியே பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. ஷோல்டரெல்லாம் நல்லா வலிக்கும், அது மட்டும் இல்லை காலெல்லாம் நல்லா ரொம்ப நேரம் நின்று பண்ணுறதுனால நல்லா வலிக்கும். ஆனாலும் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இதை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அதோடய கலரெல்லாம் ஓரளவுக்கு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சூட்டோட இதே கடாயில் வந்து நம்ம தேங்காயை வச்சுருந்தோன்னா தேங்காய் அடியில் வந்து ரொம்ப கருக ஆரம்பிக்கும். பெட்டர் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில், ஈரம் எதுவும் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் வந்து இதை தட்டி அதை வந்து ஆற விடுங்க. தேங்காய் நல்லா ஆறினதும் அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பாக அதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் மாதிரி ஆக வேண்டாம், ஆனால் கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி அதை பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் பொடிக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம பொடிச்செடுக்கக்கூடிய ரெண்டு மூணு ஸ்டெப்பாக பொடிச்செடுக்கக்கூடிய இந்த தேங்காயை ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த உப்போட கண்டென்ட் அப்புறம் அந்த புளியோட இதெல்லாம் வந்து எல்லாம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனா ஃபைனலாக நம்ம ரெண்டு மூணு ஸ்டெப்பாக பொடிச்செடுத்த தேங்காயை மொத்தமாக ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கே பிளெண்ட் பண்ணி எடுத்தாலே போதும். ஃபைனலாக உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பாருங்கள். நல்லா ப்ராப்பராக நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, நல்ல டைம் எடுத்து பொறுமையாக இதை வந்து வறுத்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது கெட்டு போகாது. அதுவும் இல்லாமல் நல்ல ஏற்றிக்கான நல்ல தண்ணி எதுவும் படாத மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே இது அதிக நாள் வைக்கலாம். இப்படி ஒரு மாதத்துக்கு மேலேயே வெளியே வச்சிடலாம், நம்ம ஃப்ரிட்ஜிலெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஓகே, எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி இன்னொரு ரெசிபி நான் இனி எப்போ எடுப்பேனான்னு கூட எனக்கு தெரியலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சனுங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸு. அது எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி இருக்கணும், திங்ஸ் எல்லாம் எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் நான் அதில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுவேன். இது நான் மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம அதிகமாக புழகிற இடம், நம்மளோட அன்பும் நம்மளோட டெடிக்கேஷனும் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுற ஒரு இடம் தான் அந்த கிச்சனும் சமையலுங்கிறது. அப்போ அந்த இடம் எனக்கு செட் ஆனால் மட்டும்தான் ஒரு ரெசிபி நான் ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா ஏதாவது பிளாக்ஸ் வழியாக நான் உங்களை பார்க்குறேன். பிளாக்ஸும் அதுவும் என்னோடய மைண்ட் செட்டு அப்புறம் என்னோடய டைம் எல்லாம் பொறுத்தது. அந்த இடம் எனக்கு எவ்வளோ செட் ஆகுதோ அந்த அளவுக்கு நான் உங்கள் கூட கனெக்டடாக இருக்கிறேன். பார்க்கலாம். அவை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை, டேக் கேர். தாங்க வரலையா? முரளியும் ஒன்று சரி, நம்ம போகிறேன்ட்டா.